வணக்கம், இது ரூபி ஹோம் கேக்ஸ். என்னோடய சேனலில் நான் போடுற எல்லா கேக் வெரைட்டிஸ்க்குமே வந்து நான் எவ்வளோ சார்ஜ் கோட் பண்ணுறேன், எவ்வளோ ப்ரைஸ் வாங்குகிறேன் அப்படின்றத வந்து நான் ஓப்பனாகவே வந்து டைரெக்டாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோவில். நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வந்து மேக்ஸிமம் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கலாம், அல்லது கேக் பற்றி இப்போ தான் கற்றுக்கிறவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா கேக்கோட ப்ரைஸை வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்களும் ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் கேக் ப்ரைஸ் என்ன ரேட்டு, ஜாஸ்தியா கம்மியா அப்படின்றத நம்ம ஜென்ரலாக வந்து நிறைய ஹோம் பேக்கர்ஸ் நிறைய பேர் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே வந்து அந்த ப்ரைஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எப்படி நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறதுன்றது. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து இதை மெயினாக ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன் நான். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் இப்போ நம்ம என்ன கேக் ஐசிங் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இது என்னோடய யூடியூப்பை பார்த்துட்டு தான் ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் அவங்க வந்து சாக்லேட் ட்ரஃபிள் 1/2 kg போதும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு டிசைன் அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சரி ஒரு சேஞ்சுக்கு ஒரு மில்க் சாக்லேட் பண்ணி கொடுக்கலாம், மில்க் சாக்லேட்டில் ட்ரஃபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து மில்க் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக சாக்லேட் கேக் பண்ணுற மாதிரி தான் பண்ணிவிட்டு, ஸ்பாஞ்சில் வந்து கொஞ்சம் வெண்ணிலா கேக்குக்கு போடுறத விட சாக்லேட் கேக்கு கொஞ்சம் சுகர் சிரப் வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கேக்கோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இவங்க கொடுத்த ஃபீட்பேக்குமே வந்து கேக் வந்து ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஜூசினஸ் வர்றதுக்கு சுகர் சிரப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அந்த சுகர் சிரப்லேயுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த மில்க் ட்ரஃபிள் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணி பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் க்ரீமும் ட்ரஃபிளும் வச்சுட்டு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ட்ரஃபிள் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து சார்ஜ் எதுவும் வந்து வாங்கலை. அதாவது நார்மல் சாக்லேட் ட்ரஃபிளும் டார்க் சாக்லேட் போட்டு பண்ணுவோம். இது மில்க் சாக்லேட் வந்து ரேட் ஜாஸ்தி தான் டார்க் சாக்லேட்டோட. இருந்தாலும் என்னோட சஜஷனுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்றதால நான் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணலை. இது ஐசிங் பண்ணுற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கலர் பண்ணுறதும் ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப லென்த்தாக வீடியோ எடுக்க வேணாம் ஸ்டார்டிங்லேன்னு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Thank you.